வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அவுல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம். அடுத்தது அதுக்கு வந்து சிகப்பு கலர் அவுல் வந்து எடுத்துக்கிறேன். 1 கப் அவுலுக்கு 3/4 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய், முந்திரி திராட்சை, பாதாம், அது நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க, நெய், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அவுல் நல்லா வறுத்துக்கலாங்க. 1 மினிட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு எடுத்து தனியாக வந்து கொட்டி வச்சுக்கலாம். அது வந்து மிக்சியில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் வந்து நல்லா அடிச்சிடுவோம். பொடி பண்ணிக்கலாம், ரவை மாதிரி பொடி பண்ணிப்போங்க. அடுத்தது 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுக்க போகிறோங்க. முந்திரி திராட்சை அப்படியே வறுத்தால் தான் நல்லா இருக்குங்க. வறுத்து எடுத்தால் தான் அந்த நெய் ஸ்மெல்லோட நம்ம கேசரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வருங்க. பாருங்கள், இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். முந்திரியும் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. தனியாக வச்சுட்டு நம்ம இந்த பேனில் 1 கப் அவுல் எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் வந்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அந்த 1 கப்பு அவளுக்கு 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாங்க. 3/4 கப்பு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். எனக்கு வந்து நார்மல் மீடியமான ஸ்வீட் இருந்தால் போதுங்கிறதுனால 3/4 கப் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து 1 கப்பு அவளுக்கு 1 கப்பு சர்க்கரையும் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெல்லமும் போட்டு கரைச்சிக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி அவுலில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடிஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி தனியாக வச்சுருந்தீங்கனாலும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம எடுக்கிறது ரெட் கலரில் அவுல் தான் எடுக்கிறோம். அதனால் அந்த அவுலே வந்து நமக்கு போதுமான ஃபுட் கலரை வந்து நம்ம கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே ஒரு கையில் அந்த பொடிச்ச வச அவுலை கொட்டுறோம், இன்னொரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. அப்படியே கொட்டிட்டு கிண்டக்கூடாது, கெட்டி கட்டிடும், கட்டி கட்டியாக வந்துடும். ஏன்னா அவுல் வந்து சாஃப்டாக வராது. இந்த மாதிரி ஒரு கையில் கிண்டிக்கிட்டு இந்த உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, இதே தான். கேசரி அல்வாவும் வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேங்க. நானும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள். இதே ப்ராசஸ் தான். அது வந்து நான் அல்வா மாதிரி பண்ணியிருப்பேங்க, இன்னும் பாலெல்லாம் விட்டு பண்ணியிருப்போம். இது வந்து ஈஸியாக 10 மினிட்ஸில் ஆகிற மாதிரி இது செய்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அடியில் வந்து கருப்பாக தீஞ்சிரும். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த இதுக்கப்புறம் வந்துங்க 1 டம்ளர் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கேசரி உதிரி உதிரியாக வரணுங்கிறதுக்காக இதை இதோடு நிறுத்திக்கிட்டேன். இல்லை எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக கொல கொலன்னு வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் விட்டு நல்லா பால் சுன்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சர்க்கரை அதிகமாக போட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட அவுல் கேசரி டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு. எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் 10 நிமிஷத்துலங்க. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈஸியான ரெசிபிஸ் வந்து நான் போட போகிறேன். ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஷ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியான ரெசிபி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.